ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, தங்கமே, நான் இப்போது ஒன்று உன்னிடத்தில் கேட்கிறேன். அதை உன்னால் உணர முடிகிறதா என்று உன் சாயப்பாவிற்கு சொல்வாயா? உனக்கு அருகில் நின்று கொண்டு உன் தலையை கோதிக்கொண்டிருக்கும் ஒரு உயிரை உன்னால் உணர முடிகிறதா என்று என்னிடம் நீ சொல்ல முடியுமா என்று முயற்சிகள் செய். ஏனென்றால் நீ அதை உணரவில்லை என்று அது மிகவும் வருத்தப்படுகிறது, வேதனைப்படுகிறது. என் பிள்ளையை நான் தொட்டு கொண்டிருந்தும் என் பிள்ளை என்னை உணராமல் இருக்கிறதே என்று அதன் ஆத்மா சாந்தியடையாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. உன்னை விட்டு பிரிந்த ஒரு உறவு, இந்த பூலோகத்தை விட்டு பிரிந்த ஒரு உயிர் இப்போது உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறது. எதற்காக நிற்கிறது தெரியுமா? அது உன்னிடம் பேச வேண்டும் என்று துடிக்கிறது. அப்போதுதான் நான் கேட்டேன், ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது, இது என்னுடைய பிள்ளை, நான் பிரிந்ததை நினைத்து இன்னும் என் பிள்ளை அழுது புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லாமல் என்னை நினைத்து அனுதினமும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையிடம் பேச வேண்டும் என்று வந்தேன். என் பிள்ளை என்னை உணரவில்லை. அருகிலேயே நிற்கிறேன், தலையை கூட நான் தொடுகிறேன், ஆனால் என் குழந்தை என்னை அறியவில்லை என்று என் மனம் வேதனை அடைகிறது. வாழ்நாள் முழுவதும் என் குழந்தையோடு நான் இருந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையையும் அமைத்து கொடுத்து என் குழந்தை சந்தோஷமாக இருப்பதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்போதே முடிந்துவிட்டது. என் குழந்தையை அனாதையாக விட்டு செல்கிறேன் என்று மனம் வேதனையோடுதான் என் உயிர் பிரிந்தது. என் உயிரும் என் ஆத்மாவும் சாந்தியடையவில்லை. என் குழந்தையை சுற்றி சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கும் போதே என் குழந்தைக்கு எந்த உறவுகளும் இல்லை, எந்த அனுசரிப்பும் இல்லை. இப்போது நானும் என் பிள்ளையோடு இல்லை. என் குழந்தை எத்தனை வேதனைப்படுகிறது! இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் என்னை நினைத்து கதறி அழுகிறது. என்னால் இதை பார்க்க முடியவில்லை சாயப்பா. உங்களிடம் நான் இப்போது கேட்கிறேன், ஒரே ஒரு முறை என் குழந்தை என்னை உணரும்படி செய்யுங்கள். என் குழந்தையிடம் நான் ஒரு முறை பேச வேண்டும். என் பிள்ளை ஒரு முறை என்னை இறுதியாக பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு முறை உதவி செய்யுங்கள் சாயப்பா என்று கதறி அழுகத் தொடங்கியது. குழந்தையே, இப்போது அந்த உயிர் உன் அருகில் இருக்கிறது. உன் தலையை வருடிக் கொண்டிருக்கிறது. இனிமேல் நீ வருத்தப்பட மாட்டேன் என்று அந்த ஆத்மாவிடம் சொல். அந்த ஆத்மா உனக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றால் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். அந்த ஆத்மா அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ சந்தோஷமாக அந்த ஆத்மாவிடம் சொல், என்னால் உங்களை பார்க்க முடியவில்லை என்றாலும் இப்போது உணர்கிறேன் நீங்கள் என் அருகில் இருக்கிறீர்கள் என்று. நீ இல்லாத நாட்கள் எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. யாருமே இல்லாமல் அனாதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீதான் எனக்கு உறவாகவும் உலகமாகவும் இருந்தாய். என்னை விட்டு நீயும் போய்விட்டாய். இப்போது நான் அனாதையாகத்தான் இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வரும் என்று நீ என்னுடன் இருந்து என்னை ஆசீர்வதிப்பாய் என்று நான் மனதார நினைக்கிறேன். என்னோடே இரு, உன் ஆத்மா சாந்தியடையட்டும். உன் ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு இருக்கட்டும். நான் அனாதையல்ல, என் சாயப்பா என்னோடு இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆத்மா சாந்தியடையட்டும் என்று அந்த உயிரிடம் வேண்டுகோள்வை. அந்த உறவு
வானும் இல்லாமல் பூமியும் இல்லாமல் பதறடித்து கொண்டிருக்கிறது உன் நினைவாக. அதற்கு சாந்தி கொடு. குழந்தையே, உனக்கு நான் இருக்கிறேன், வேதனைப்படாதே, வழியிலிருந்து வெளிவா. முதலில் ரவித்துக் கொண்டிருக்கும் அந்த உயிருக்கு நீ சாந்தி கொடுத்து அமைதிப்படுத்து. உனக்கு நான் இருக்கிறேன், அந்த உயிரான உறவின் ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு இருக்கும். நீ மகிழ்ச்சியோடு இருக்க என்ன வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். தைரியமாக என் கரங்களை பிடித்து கொண்டு நிம்மதியாக இரு, நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனேன் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.